الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாஹுவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது முஸ்தஃபா அஹ்மது முஜ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அல்லாஹுவின் இல்லத்தில் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், எங்களை பாதுகாப்பவன், ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகிய அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். எந்த மனிதர் தக்குவாவுடன் வாழ்ந்து ஒரு முத்தகையாக மரணிக்கிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார். மரண வேளையிலும் மரணத்துக்கு பின்பும் குதூகலம் சந்தோஷம் நிறைந்த நிலைமைகளை கண்டுகொள்வார். குதூகலம் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான மனிதராக ஆகிவிடுவார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகிங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஒரு சிறப்பான, ஒரு சிரேஷ்டமான, ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய தேவைக்காக வேண்டி படைத்திருக்கிறான். வஹலக லகும் மாஃபில் அர்லி ஜமியா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதா உன்னுடைய தேவைக்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையை. அது ஒரு 60-70 வருடமாக இருக்கையிலும் அந்த வாழ்க்கையை முடிவுற்றதின் பின்னால் மறு உலகத்துடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, உலகத்துடைய அற்பமான வாழ்க்கை, மரணத்துக்கு பின்புள்ள ஒரு நீண்ட வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கையை ஏற்பாடு செஞ்சவன் அல்லாஹ், பரிசுத்தமானவன். நாம யாரும் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். ஏதோ வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் மரணம் வந்துவிடும், மௌத்தாகி விடுவோம். தாயுடைய கற்புக்குள் இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்து விட்டான். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பது இலா அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட ஒரு தவணைக்காக வேண்டி. எப்பொழுது தவணை முடிந்து விடுமோ எங்களுடைய ரூஹு பறிக்கப்படும், கைப்பற்றப்படும், நாம் மௌத்தாகி விடுவோம். எங்களை குளிப்பாட்டுவார்கள், கஃபன் செய்வார்கள், எங்களை தொழுகை நடாத்துவார்கள், மக்பராவுக்கு கொண்டு போய் நல்லடக்கம் செய்து விடுவார். அதற்கு பின்பு மௌத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கை, மறு உலகத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதுவும் கபருடைய வாழ்க்கையில் ஒரு காலம், மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு காலம். இப்படியாக நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்க வேண்டும். சுவனத்தில் முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை கழிக்கப் போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு உலகத்துடைய வாழ்க்கையுடைய வெற்றியையும் அல்லாஹ் அவண்ட கைவசம் வைத்திருக்கிறார். அவண்ட கைவசம். எப்பொழுது நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோமோ, அல்லாஹுவுக்கு விருப்பமான ஒரு அடியானாக நான் ஆகுவேனோ, அப்பொழுதுதான் என் ரெண்டு உலகத்துடைய வாழ்க்கையும் ரொம்பவும் சிறப்பாக வெற்றிகரமாக அமையும். உலகத்துடைய வாழ்க்கையில ரொம்பவும் கல்வில நிம்மதி, சந்தோஷம் உள்ளதாக. இதே போல மௌத்தும், மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையும் ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியாக, குதூகலமாக அமையும். எப்பொழுது படைச்ச நாயனை நாங்கள் சந்தோஷப்படுத்தலையோ, கண்ணியமானவர்களே, வாழ்கிறோம் உலகத்துடைய வாழ்க்கையை, ஆனால் அது மனதுக்கு ஒரு கஷ்டமாக, நெருக்கடியாக இருக்கும். ரப்பு படைச்சவன் சொல்றான், யார் என்ற தீனுடைய விஷயங்களை புறக்கணிப்பாங்களோ, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. துனியாட எல்லா ஏற்பாடுகளும் இருக்கும், ஆனா இந்த கல்புல ஒரு நெருக்கடியான நிலைமை உண்டாகும், சந்தோஷமின்மை. அது ரொம்ப தூரத்துக்கு அதனுடைய விளக்கம் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, குறிப்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், தீனை புறக்கணித்து வாழும் பொழுது ஃபைன்னலஹு மைஷத்தல் அன்கா, நெருக்கடியான ஒரு இன்பம் இல்லை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இந்த வானம் அல்லாஹுடையது, இந்த பூமி அந்த ரப்புக்கு சொந்தமானது, இந்த சூரியன் சந்திரனுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹுடைய ஏற்பாடு. ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யாழமுகா, மரங்கள் இருந்து இலைகள் உதிர்வதும் அல்லாஹுடைய ஏற்பாடு தான். இப்படி இருக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதுதான் வாழ்க்கையில இன்பம் உண்டாகும். அது வியாபாரத்தில், அது குடும்பத்துக்குள்ள, அது குழந்தைகள் மூலமாக, அது சமூக நிலைப்பாடுகளை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான், எங்களுக்கு ஒரு இன்பமான, ருசியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். கண்ணியமானவர்களே, இதே போலதான் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. மௌத்து ருசியாக இருக்கும், இன்பமாக இருக்கும். சிரிச்சு கொண்டே மௌத்தாகிறாரு, சொர்க்கத்தை பார்த்து கொண்டு மௌத்தாகிறாரு, மலக்குமார்களுடைய வரவேற்புகளுக்கு மத்தியில ரூஹு கொண்டு போகப்படுகிறது. அவருடைய மௌத்து ஒரு ருசியாக, இன்பமாக அமைகிறது. அவருடைய கபரும் மஷா அல்லாஹ் சொர்க்கத்து பூஞ்சுள்ளையாக, மஹ்ஷர் மைதானத்தில் அரிசுடைய நிழலுக்கு கீழே, லிவா உல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழே, அல்ஹம்துலில்லாஹ், பெரும் இன்பத்தோடு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் கழிக்கிறாரு. சொர்க்கத்துக்குள்ள போறோம், இன்பகரமான வாழ்க்கை.
கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் எங்களோட லட்சியமாக ஆகும். ரப்ப சந்தோஷப்படுத்துவதுதான் என்ன நோக்கம், அல்லாவை சந்தோஷப்படுத்துவது. நாங்க அல்லாவை சந்தோஷப்படுத்தினா எங்களோட எல்லா செயல்பாடுகளை கண்டு அல்லாஹ் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லாஹ்வோட பார்வைக்கு நாம் தூரமானவன் அல்ல. இப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், என்னோடு அல்லாஹ் அன்பு கொண்டுட்டால், என்னோடு அல்லாஹ் அன்பு கொண்டுட்டால், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்தை கூப்பிட்டு சொல்லுவான், ஜிப்ரீல் இன்னாருடைய மகன் இன்னாரை நான் பொருந்திக் கொண்டு விட்டேன், இன்னாருடைய மகன் இன்னாரை நான் கபூல் செய்து கொண்டு விட்டேன், நீங்களும் அவரை பொருந்திக் கொள்ளுங்கோ, வானவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்க சொல்லுங்கோ. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வானவர்களையும் கூப்பிட்டு இன்னாருடைய மகன் இன்னார நான் பொருந்திக் கொண்டு விட்டேன், மலாய்க்கத்துமார்களே நீங்களும் பொருந்திக் கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லா. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் எங்களுக்கு வேணும். சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பதில், ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டு விட்டார்கள். சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமானவர்களாகவே நடந்தார்கள். எல்லா சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவுக்கு விருப்பமானவர்களாக அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களுக்கு என்ன பதில் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான். கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னோட கல்புல வரணும், ரப்புடைய பொருத்தத்துக்கு உள்ளவனாக நான் ஆகுவேன். அது இரவாக இருக்கேலும், அது பகலாக இருக்கேலும், அது தனிமையில இருக்கேலும், அது கூட்டாக இருக்கேலும், அது குடும்பத்தோடு இருக்கிற நிலைமையாகும், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் ரப்புடைய பொருத்தம் எனக்கு தேவை, நான் ரப்புடைய பொருத்தத்துக்காகத்தான் நான் வாழுவேன். இது என்ற வாழ்க்கையிட லட்சியமாக ஒரு வியாபாரம் செய்கிறேன், ஒரு பொருளை விற்பனை பண்ணுகிறேன், பொய்ய சொன்னா எனக்கு ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். இவர் பொய்ய சொல்றார் இல்ல, அந்த வியாபாரம் நடக்காட்டி பரவாயில்லை, என் ரப்பு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான், என் ரப்ப என் நிலைமைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சாபம் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நான் பொய் சொல்ல மாட்டேன். கண்ணியமானவர்களே, இந்த நிலைமையில வியாபாரம் இல்லாம போகுது, அந்த பிசினஸ் நடக்கல, இவருடைய உண்மையின் காரணமாக அந்த ரப்பு அல்லாஹ் 100க்கு 100 அந்த மனிதனை பார்த்து சந்தோஷப்படுகிறார். எனக்காக வேண்டி இவன் உண்மை பேசினான், வியாபாரத்தில் இவன் நஷ்டம் அடைவது போல தோன்றி விட்டது. கண்ணியமானவர்களே, இந்த தன்மை உண்டாகும், இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எல்லா சந்தர்ப்பத்திலையும். உதாரணத்துக்கு பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலம், அந்த வீட்டுக்குள்ள உம்மாவும் மகளும் தாயும் பிள்ளையும் அந்த மிருகத்தில் இருந்து பால் கறந்தெடுக்கிறாங்க. பால் போதாது, அடுத்த நாளுடைய செலவினங்களுக்கு வருமானம் போதாது, தண்ணீரை ஊற்றுவோம், தண்ணீரை ஊற்றுவோம், ஒரு ஆலோசனை. அந்த புள்ள சொல்லுது, அந்த பெண் வாலிப பெண் சொல்லுகிறா, அருமை தாயே அல்லாஹ் எங்களை பார்த்துக்கொண்டு, இது உமருடைய ஆட்சி, உமருடைய ஆட்சி
நாம ஏமாத்தம் செய்யக்கூடாது. உமர் இப்பொழுது பார்க்கிறாரா? இல்ல. மகள் சொன்ன பதில், என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு அல்லாஹ் எங்களை பார்க்கிறான், எங்களை கண்காணிக்கிறான், எங்களை நோட்டமிடுகிறான், நாங்க பொய் சொல்ல மாட்டோம், ஏமாத்தம் செய்ய மாட்டோம், இந்த பால்ல தண்ணீரை கலக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, இந்த நிலைமையை கண்டு ரப்பு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஜனாதிபதியுடைய மகனை நிக்காக செய்யற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நஷ்டம் போல தோன்றியது, தண்ணீரை ஊத்தினா லாபம், அல்லாஹ் பயந்ததுனால எவ்வளவு சிறப்பான நிக்காக நடைபெறுகிறது. கண்ணியமானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அந்த குகைக்குள்ள அடைப்பு, குகைக்குள்ள மூணு சகோதரர்கள் ஒரு பாதுகாப்புக்காக போய் சேர்ந்தார்கள். மழை அதிகமாக பொழிகிறது, மழை பொழிவதிலிருந்து நலைவதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு குகைக்குள் நுழைகிறார்கள். திடீரென்று அல்லாஹுடைய ஏற்பாடு, ஒரு பாறாங்கல்லு அந்த குகையுடைய வாசலை மூடிக்கொண்டு விட்டது. மூணு சகோதரர்களும் யோசனை பண்றாங்க, இந்த கல்லை யாரால நகற்ற முடியும், அகற்ற முடியும்? அல்லாவுக்குத்தான் ஏழும். மெசேஜ் யாருக்கும் கொடுத்துக்கொள்ள ஏலா, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அம்மை யுஜீபுல் முன்பர், இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யறவன் யார்? அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. மூணு பேரும் குகைக்குள் இருந்து கொண்டு யோசனை பண்றாங்க, நாங்க எங்களோட வாழ்க்கையில அல்லாஹுவுக்கு செஞ்ச கருமத்தில மிக விருப்பமான விடயத்தை அல்லாட்டு சொல்லி கேட்போம். நாங்க எங்களோட வாழ்க்கையில அல்லாஹுவுக்கு அவனோட பொருத்தத்தை நாடி செஞ்ச அமல்களை முன்னால வச்சு இந்த வாயல் திறப்பட வேண்டும் என்று அல்லாட்ட கேட்போம். கண்ணியமானவர்களே, ரப்புதான் இந்த கல்லை அகற்றணும். ஒரு சகோதரர் துவா கேட்கிறார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது, தினா விபச்சாரம், கதவுகள் மூடப்பட்டு விட்டது, தினாவுடைய எல்லா ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை, இத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்துகோ, ஞாபகம் வருகிறது அல்லாஹ்வுடைய பயம். என் ரப்பு என்ன பார்க்கிறான்? பாவத்துடைய சூழல் யாரும் இல்லை, உடனே விட்டு விடுகிறான், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாக்கிறான். ரப்புடைய பயம் வந்த ஒரு காரணத்துக்கு, யா அல்லாஹ், நீ என்னைய பார்க்கிறாய், உனக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், யா அல்லாஹ், இப்படியான ஒரு நிலைமை, உன்னை பயந்ததுனாலதான் இந்த பாவத்தை விட்டேன், இந்த கல்லை நீ எங்களுக்கு அகற்றி தருவாயாக, எங்களுக்கு பாதையை திறந்து தருவாயாக. பாதை கொஞ்சம் திறப்படுகிறது, கல்லு கொஞ்சம் அகன்று கொடுக்குது, வெளியில வந்து கொள்ளேலா. இரண்டாவது சகோதரர், யா அல்லாஹ், என்ன தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் நிறைய உபகாரம் செய்கிறேன், என்ன பெற்று வளர்த்த தாய், தாயும் தகப்பனும், நான் ஆடுகள் மேய்த்து விட்டு பால் கறந்து எடுத்துக்கொண்டு வருவேன், ஏன் ஒரு வளமை, என்ன தாய்க்கும் தகப்பனுக்கும் இரவுடைய அந்த சாப்பாடு பால்களை கொடுத்து போட்டுத்தான் இந்த குழந்தைகளுக்கு நான் பால் கொடுப்பேன், குழந்தைகளுடைய இரவுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன். ஒரு நாள் நான் பால் கறந்து எடுத்துக்கொண்டு வருகிறேன், என்ன தாயும் தகப்பனும் உறங்கிவிட்டார்கள்.
என்ற குழந்தைகள் கதறது பசியின் காரணமாக, என் தாய் தகப்பன் அன்பு எனக்கு தேவை என்ற காரணத்தினால, என் தாய் தகப்பன் அன்பு பாசத்தில் தான் அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் எனக்கு இருக்குது என்ற காரணத்தினால, என் தாயும் தகப்பனும் விழிக்கும் வரைக்கும் அந்த பால் கிண்ணத்தை கையில ஏந்தி கொண்டிருந்தேன், யா அல்லாஹ், என் புள்ளைகள் பசியில கதறினார்கள் ஆனாலும் நான் பாலை கொடுக்கல, ஏன், என் உம்மாவை பாப்பாவை முதலாவது மதிச்சு நடக்கணும் என்ற ஒரு காரணத்தினால், இது உனக்காகத்தான் செஞ்சேன் யா அல்லாஹ், இதை நீ பொருந்திக் கொள்கிறாயா யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செஞ்சேன், இந்த கல்லை நீ அகற்றி தருவாயாக, கல்லு கொஞ்சம் அகருது நகன்று விட்டது ஆனால் வெளியில வந்து கொள்ளையா. மூணாவது சகோதரர் வருகிறார், யா அல்லாஹ், எனக்கிட்ட கூலி வேலை செஞ்ச ஒரு சகோதரன் கூலி எடுக்காம போயிட்டான், அவன் கூலிய பாதுகாக்கணும் என்ற காரணத்தினால அந்த கூலி பணத்துக்கு ஒரு ஆடு வாங்கி போட்டேன், அந்த ஆடு இரு ஆடுகளாக பல ஆடுகளாக அது பெருகி பெருகி மந்தையாக ஆகிவிட்டது, ஒரு பெரும் ஆட்டு மந்தையாக ஆகிவிட்டது. ஒரு நாள் கூலிக்காரன் எனக்கிட்ட வந்து ஞாபகம் செஞ்சான், நான் ஒரு நாள் உங்களுக்கிட்ட வேலை செஞ்சு கூலி வாங்கல, அந்த கூலி எனக்கு தாங்கோ, நான் சொன்னேன் இந்த ஆட்டு மந்தைகள் அனைத்தும் உன்னுடையதுதான். அந்த சகோதரன் ஆட்டு மந்தையை எடுத்துக்கொண்டு போனான், ஒரு ஆடு கூட எனக்கு திருப்பி தரல. நான் அவனுடைய கூலி பணத்தை இவ்வளவு தூரத்துக்கு பெருக வச்சு கொடுத்தேன் என்ற காரணத்தினால ஒரு ஆடு கூட எனக்கு அவன் தரல, யா அல்லாஹ், அவனுக்கிட்ட ஒரு ஆடு கூட கேட்கவும் இல்லை, யா அல்லாஹ், இந்த கர்மத்தை செஞ்சது உனக்காக, கூலிக்காரனுடைய கூலியை நான் எடுக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக அந்த கூலிக்கு ஒரு ஆடு வாங்கி போடுவோம் என்று ஆடு வாங்கி போட்டதும் அந்த ஆடு பெருகியும் அந்த ஆட்டின் பக்கம் நான் ஆசை வைக்கல, யா அல்லாஹ், இது உனக்காக செஞ்சேன், யா அல்லாஹ், வேற யாருக்காக வேண்டியும் செய்ய, இந்த கல்லை நீ அகற்றி தருவாயாக. அல்ஹம்துலில்லா, கல் அகன்று விட்டது, மூணு பேரும் பாதுகாப்போடு திரும்பி வருகிறார்கள். என்ன சொல்றேன் என்றா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நாங்க எதை செஞ்சாலும் அந்த அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், இதுதான் எங்களோட கல்வில வர வேண்டிய தூய்மை, இதுதான் தூய்மை இதுதான். உமர் அலி அல்லாஹு தாலா அன்னுடைய காலத்தில் அந்த வாலிபன் ஒரு பாவத்தை செய்ய நாடுறான், அந்த பெண்மணி எப்படியோ மாயா ஜால வலைக்குள்ள இந்த வாலிபனை சிக்க வச்சு பாவம் நடக்க பார்க்குது. ஞாபகம் வருகிறது, இன்னல்லதீன தகவு இதா மஸ்தஹும் தாயிஃபும் மின ஷைத்தானி ததக்கரும் ஃபைதாஹும் முபசிரூன். தக்குவா உள்ளவர்கள் ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் வந்த பொழுது ஞாபகம் அல்லாட பயம் உண்டாகிறது. இந்த ஆயத்தை இந்த வாலிபனுக்கு ஞாபகம் வர மயங்கி கீழே விழுகிறான், அல்லாட பயத்தால பாவம் செய்யாம பாதுகாக்கப்படுகிறான். அந்த சம்பவத்தில் தகப்பனாருக்கிட்ட வந்து தகப்பனார் இந்த செய்தியை கேட்ட பொழுது தகப்பனாருக்கிட்ட இந்த ஆயத்தை ஓதுகிறான், அல்லாட பயம், அல்லாஹ் என்ன பார்க்கிறான். அல்லாட பயம் உள்ளவர்கள் ஷைத்தான் தூண்டும் பொழுது ததக்கரு அவர்கள் யோசனை பெறுகிறார்கள், சிந்திக்கிறார்கள் என்ற ஆயத்தை ஓவின பொழுது அல்லாத பயத்தால் இந்த வாலிபன் நடுங்கி கீழே விழுகிறான், அப்படியே மௌத்தாகி விடுகிறான். நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால உமர் ரலி அல்லாஹு தாலான்ஹு வந்து சொன்னார்கள், இந்த ஜனாதாவுடைய செய்தி எனக்கு சொல்லியிருக்க கூடாதா, கபருக்கிட்ட போய், மன்னரை கபருக்கிட்ட போய், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காட்டினார்கள், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம். கபருக்குள் இருந்து சத்தம் வருகிறது, உமர், அல்லாஹ் எனக்கு ரெண்டு சொர்க்கத்தை தந்து விட்டான், ரெண்டு சொர்க்கத்தை தந்து விட்டான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நானும் நீங்களும் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி இனி அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாட அன்பு எனக்கு வேணும், அல்லாட கருணை எனக்கு வேணும், அல்லாஹ் ஒரு பொழுதும் எங்களை வீணாக்க மாட்டேன், எங்களை ஒரு பொழுதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டேன். இந்த நிலைப்பாடு தான் எனக்கிட்ட வரணும், எனக்கிட்ட வரணும்.
சமூகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எங்க குடும்பம் என்னைய பழிச்சாலும் பரவாயில்லை, நாலு பேரும் என்னைய கேவலமாக பார்த்தாலும் பரவாயில்லை, என் ரப்புக்கு நான் நல்லவனாக ஆகிடோனும், என் அல்லாவுக்கு விருப்பமான ஒரு அடியானாக நான் ஆகும், இது எந்த லட்சியமாக ஆகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, பொதுவாக இன்றைக்கு இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஈமானுடைய உணர்வுகளின் காரணமாக தக்குவா அல்லாத பயமற்றும் கல்வில உருவாகிறது. உதாரணத்துக்கு ஒரு சில சம்பவத்தை சொல்றேன், அல்லாஹ் இதன் மூலமாக நிறைய படிப்பினைகளை உண்டாக்கேனும். கண்ணியமானவர்களே, ஒரு சகோதரன் அப்துல் ஹக்கீம் என்கிற சகோதரன் திரிவில் ஓட்டக்கூடிய திரிவில் ஒரு டூரிஸ்ட் வெள்ளையன் ஒருவனை ஒரு பஜாரில் இருந்து ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பஜாரில் இருந்து ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இரவு நேரம் ஹோட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டு இவருடைய ஹயர் எடுத்துக்கொண்டு வராரு. இரவு ஒரு 11 மணி 12 மணி ஆகிவிட்டது. இவர் வீட்டில் அந்த சகோதரனை ஹோட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தி போட்டு வீட்டில் வந்து ஆட்டாவை பார்க் பண்றார். அடுத்த நாள் காலையில் திரிவில் பார்க்கு ஆட்டாவை எடுத்துக்கொண்டு போய் ஆட்டாவை துடைக்கிறாரு, துப்புரவாக்குறாரு. ஆட்டாவுடைய சீட்டுடைய பின்பகுதியில் பார்த்தா ஒரு பார்சல் $500,000. உடனே யோசிக்கிறாரு, இது என்னுடையது அல்ல, இது நேற்று இரவோ அந்த ஹோட்டலுக்கு கொண்டு போய் விட்ட அந்த அந்நிய வெள்ள சகோதரனுடைய பார்சல். இது யாருக்கிட்டையும் சொல்லாம திரிவில் எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலுக்கு போய் நேற்று இத்தனை மணிக்கு ஹோட்டலுக்கு வந்த ஒரு சகோதரனை சந்திக்கணும், நான் தான் அவரை கொண்டு போய் விட்டேன், அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். உடனே டைமை பார்த்து இந்த ரூமில் உள்ளவர் தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது, இவர் இந்த பார்சல் எடுத்துக்கொண்டு போய் இது உங்களோட பணம், இது உங்களோட பணம் என்ற தெரிவில் இருந்துச்சு. அந்த அந்நிய சகோதரன் தடுமாறுகிறான், சகோதரனே நிச்சயமாக இது என்ற பணம், நான் பணம் இல்லாம தடுமாறி கொண்டிருக்கிறேன், இந்த பணம் எனக்கு பெரிசல், நான் ஒரு கோடீஸ்வரன், என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையான நேரம். உடனே இந்த அப்துல் ஹக்கீம் உட்கார வச்சு, எனக்கு இந்த பணம் கிடைச்சது ஆச்சரியம் அல்ல, எனக்கு ஆச்சரியம் அல்ல, எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, நீ எப்படி இந்த பணத்தை கொண்டு வந்து தந்தாய், இது உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு ஆச்சரியம், இந்த பணத்தை நீ எப்படி எனக்கிட்ட கொண்டு வந்து தந்தாய், எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இந்த பணம் கிடைச்சா அவங்க அந்த பணத்தை சந்தோஷம் அவங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வாங்க, நீங்க எப்படியே இந்த பணத்தை நீங்க கொண்டு வந்து தந்தீங்க. இல்ல, இந்த சகோதரனுக்கு விளங்கப்படுத்துறார், அவருக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல என்ன படைச்சவன் ஒருவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ், அவன் என்னை ஒவ்வொரு நேரமும் கண்காணித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் என் அல்லாவுக்கு நல்லவனாக உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போனால் தான் என் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், எனக்கு சுவர்க்கம் தருவான். சுவர்க்கம் உண்டா என்ன, அது மௌத்துக்கு பிறகுள்ள அது நீண்ட ஒரு இன்பம். அது நாங்கள் அல்லாவை பயந்து வாழ்கிறோம், நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஏமாற்றம் செய்ய மாட்டோம், இன்னும் ஒருவருடைய பணத்தை எடுக்க மாட்டோம், அல்லாவை பயப்படுகிறோம். இப்ப அந்த சகோதரன் சொல்லுகிறான், நானும் இஸ்லாத்தை படிக்கணும், போன்ற மார்க்கத்தை படிக்கணும், தீன படிக்கணும், எனக்கு மார்க்கத்தை பத்தி பெரிய அளவில் சொல்ல தெரியாது, நான் ஒரு திரிவில் ஓட்டக்கூடிய ஒரு சகோதரன், நீங்க இந்த இடத்துக்கு போங்கோ, இந்த நம்பர் இந்த அட்ரஸோடு தொடர்பு கொள்ளுங்கோ, உங்களுக்கு தீன விளங்கிக் கொள்ளேலும் இஸ்லாத்தை படிக்கேலும். இவர் வந்துட்டாரு, இவருடைய டெலிபோன் நம்பரையும் எடுத்துக்கொள்றாரு, அடுத்த நாள் கால் பண்றாரு, நான் கொழும்புக்கு வந்தேன், இன்னவரை சந்தித்தேன், இஸ்லாத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், நான் எங்க ஊருக்கு நாளைக்கு போறேன், அங்கு போய் இஸ்லாத்தை படிப்பேன். கண்ணியமானவர்களே, ஊருக்கு போறாரு,
அவருடைய சொந்த இடத்துக்கு போய் அங்குள்ள ஒரு பள்ளி வாயலுக்கு போய் நடந்த செய்தியை சொல்லி இஸ்லாத்தை படிக்கிறாரே. ஒரு வாரம் கழித்து கோல் வருகிறது, நான் இஸ்லாத்துக்குள்ள வந்து விட்டேன், இஸ்லாத்துக்குள்ள வந்து விட்டேன், உங்களை சந்திக்கிறதுக்காக அடுத்த மாசம் நான் வர ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அடுத்த மாசம் வருகிறாரு. ஏர்போர்ட்டுக்கு வரவேற்கிறதுக்கு போற நேரத்தில் பார்க்கறதுக்கு ஆச்சரியம், ஒரு ஜிப்பா உடுத்தவராக, நபிகேரிய சுண்ணா தாடியை வச்சவராக, தனது மனைவியையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த மனைவியும் இஸ்லாத்தை தழுவினவளாக, ஒரு ஃபரிதா அணிந்த பெண், ஒரு ஃபரிதா அணிந்த பெண். இருவரும் வந்து இந்த நன்றியை சொல்லிவிட்டு, சந்தோஷமான செய்திகளை சொல்லிவிட்டு, அல்லாஹோ நான் விளங்கி கொண்டு விட்டேன் என்று இவர் சந்தோஷப்படுகிறார். கண்ணியமானவர்களே, அந்த தெரிவில் காரருக்கு அந்த நடந்த சம்பவத்தில் அந்த வெள்ளையனுக்கு பிடித்த ஒரு செய்தி என்னண்டா, இந்த பணத்தை திருப்பி கொடுத்த நேரத்தில் இவருக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஒரு ஹதியா கொடுக்கிறார். இவர் ஒரு ரூபா ஹதியா எடுக்க, எனக்கு வேண்டாம், நான் அல்லாவுக்காக வேண்டி செஞ்சேன், அல்லாவுடைய அன்புக்காக செஞ்ச கர்மம் இது, எனக்கு வேண்டாம். இதுதான் அவருக்கு பிடித்த ஒரு வாசகம், ஒரு வசனம். ஹா ஹா, நீ பணத்தை கூட எடுக்கிறாய் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு பண்பு உனக்கிட்டு இருக்குதா? கண்ணியமான சகோதரர்களே, உண்மை இதுதான். புரிந்து போங்கோ, அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் எதையும் செய்வோமே, ஆனா அந்த ரப்பு எங்களை வீணாக்க மாட்டான். எங்களை கொண்டு ஆயிரம் கயிறுகளை இந்த பூமியில் அல்லாஹ் உருவாக்குவான் இன்ஷா அல்லாஹ், சந்தேகம் இல்லை. இந்த கண்ணுக்கு முன்னாலே எத்தனையோ சம்பவங்கள், ஒன்றுக்கு பின் ஒன்று ஞாபகம் வருகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இடம் கொடுக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, எப்பையும் நாங்கள் பழகிக்கொள்ளோம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான், என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன பார்க்கிறான். இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன், ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். இது ஒரு முஸ்லீம் கிராமம் என்று சொல்லுங்களேன், இது ஒரு முஸ்லீம் கிராமம். முஸ்லீம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. பின்னேரம், இரவு நேரம், ஒரு காபிரான ஹிந்துவான பெண்மணி, வாலிப பெண், தடமாறுகிறாள். நான் ஒரு முஸ்லீம் கிராமத்தில் மாட்டிக்கொண்டுட்டேன், முஸ்லீம்கள் எல்லாரும் எங்களோடு இப்ப விரோதமாக இருக்கிறாங்க, சண்டையான நேரம். இந்த பெண்மணி பயந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு இடம் இல்லாம தவிக்கிறார், ஒதுங்கி ஒதுங்கி பார்க்கிறார். எங்கேயுமே தன்னை பாதுகாக்கக்கூடிய தன்னுடைய இனத்தை சேர்ந்த சகோதரர்களை காணல. எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி வெளியில வந்து ஒரு ரூம்ல கதவை தட்டுகிறாள், ஒரு ரூம்ல கதவை தட்டுகிறாள். அந்த ரூமுக்குள் ஒரே ஒரு வாலிபன், ஒரு இஸ்லாமிய வாலிபன். இந்த பெண்மணி வாலிப பெண் கேட்கிறார், நீங்க ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து. இப்பொழுது முஸ்லீம்களுக்கும் ஹிந்துக்கும் மத்தியில் கலவரம் ஏற்பட்டிருக்குது, நீங்க ஏன் உயிருக்கு ஒரு அசயம் தருவீங்களா, பாதுகாப்பு தருவீங்களா? உங்களோட ரூம் எனக்கு தங்கிக்கொள்ளேனுமா, நான் ரொம்ப தூரமான இடத்துக்கு போகணும். இந்த வாலிபன் சொல்லுகிறான், பரவாயில்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், உனக்கு முடியுமெண்டா தங்கிக் கொள்ளேன். ஒரு வாலிப பெண்ணும் ஒரு ஆணும், கதவுகள் மூடப்படுகிறது, ரூமுக்குள்ள இரவு நேரங்கள், 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி ஆகிறது. நடுநிசி வாலிபன் படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பெண்ணுக்கு தண்ட தேவைக்கான பாத்ரூம் காட்டப்படுகிறது, இந்த இடத்தில் உனக்கு தூங்கிக் கொள்ளேனும் தூங்கக்கூடிய இடமும் காட்டப்படுகிறது. 4 சுவர்களுக்கு மத்தியில் அந்த பெண்மணியும் வாலிப பெண்ணும் தூங்குகிறாள். இந்த வாலிப சகோதரன் படித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணுக்கு தூக்கம் போகுதில்லை. ஏன், இந்த சகோதரன் ஏதாவது எனக்கு ஒரு அநீதியை செய்து விடுவானோ என்று பயம் அச்சம். அடுத்த நாள் காலையாகிவிட்டது, உயிருக்கு ஆபத்து எதுவும் உண்டாகல. தன் தகப்பனுக்கிட்ட போய் நடந்த செய்தியை சொல்லுகிறான், கடைசியாக அந்த சகோதரருடைய தாயும் தகப்பனும் அந்த சகோதரியும் இந்த சகோதரனை தேடி வருகிறார்கள். இந்த சகோதரன்
அந்த பெண்ணுக்கு அபயம் கொடுத்த காரணத்தினால நிறைய சந்தோஷங்கள் எடுத்து கொண்டு வந்து இந்த வாலிபனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்லுகிறாள் தன் தகப்பனுக்கிட்ட, இந்த வாலிபனுக்கு ஒரு செய்தியை கேளும், நான் நேற்றிரவு ஒரு சொட்டு கண் தூங்கல்ல, இந்த வாலிபனும் தூங்கல, ஆனால் இந்த வாலிபன் எந்த நேரமும் அந்த விளக்குல அந்த அந்த லாம்பு அந்த விளக்குல தன்ட கையை சுட்டுக் கொண்ட செய்தி, கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் நெருப்புக்கு உள்ளே தன்ட விரல்களை நுழைத்து நுழைத்து விரல்களை சுட்டுக் கொண்ட செய்தியை கேளுங்களே. தகப்பனார் கேட்கிறார், சகோதரனே, ஏந்த குழந்தைக்கு அசையம் அளித்தவரே, நீங்க எப்படியே நேற்று இரவுகள் கழிக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட விரல்களை நீங்க சுட்டுக் கொண்டீங்களாமே, நெருப்புக்கு நெருப்புல காட்டி காட்டி சுட்டுக் கொண்டீங்களாமே. இப்போ அந்த செய்தி என்ன? அந்த வாலிபன் சொல்லுகிறார், அந்த சகோதரனே, இரவு நேரம் நாலு சிவர்களுக்கு மத்தியில் யாரும் இல்லை, யாருமே இல்லை. இந்த பெண்ணோடு பாவம் செய்யக்கூடிய உணர்வுகள் எனக்கு ஏற்பட்டது, எனக்கு ஏற்பட்டது. நான் ஒரு வாலிபம், வாலிபத்துடைய துடிப்பு எனக்கு இருந்துச்சு. எந்த கல்வில எந்த சிந்தனையில இந்த பெண்ணோடு தவறாக நடக்க ஏறும் என்ற சிந்தனை வரும் பொழுதெல்லாம் என்ன படைச்ச நாயன் அல்லாஹ்வு நான் நினைச்சேன். பாவம் செஞ்சா எந்த அல்லாஹ் நரகத்தில தண்டனை தருவான் என்கிறதையும் நான் நினைச்சேன். நரகத்துடைய நெருப்பு இருக்கிறதே, இந்த உலகத்துடைய நெருப்பை விடவும் 70 மடங்கு கடினமானது. நான் எந்த ஆத்மாவுக்கு சொன்னேன், இந்த நெருப்புல உன்னோட கையை சுட்டு பாரு, அதை தாங்கிக்கொள்ள ஏதும் உண்டா, நீ இந்த பாவத்தை செய்ய துணிவாயாக என்றுதான் நான் என் நஃப்சுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். பாவத்தில் ஆசை வரும் பொழுதெல்லாம் என் கையை சுட்டு சுட்டு என் நஃப்சுக்கு சொன்னேன், இந்த சூட்டு உனக்கு அனுசரிக்க முடியுமா, இதை விடவும் பயங்கரமான நெருப்பு நரகத்துடைய நெருப்பு, அந்த நெருப்புக்கு நீ ஆளாகுவாய், இந்த பாவத்தை செய்யாதே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகாதே. இப்படி நான் என் கையை சுட்டு கொண்டு என் அல்லாஹுவை நினைச்சுத்தான் இந்த பாவத்தில் என்னை பாதுகாத்துக் கொண்டேன். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட உணர்வுகள் அல்லாஹ்வுட பயம் இருக்குமுண்டா, நாலு சுவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு ஏற்படும் எனக்கு. இதுதான் எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அந்த சம்பவத்துடைய பின்னணிகளும் அந்த குடும்பத்தார்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தார்கள், அல்லாஹை விளங்கினார்கள், அல்லாஹை சந்தோஷப்படுத்தினார்கள். இந்த உணர்வுகள் எங்களுக்கு தேவை உண்டாகும். எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுட பயம் அல்லாஹ்வுட அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உண்மையை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தால்லாம் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. யார் எங்களையும் ஒரு முத்தகைங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யார்லா எல்லா நிலைமைகளிலும் உன்னை பயந்தவர்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார்லா பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, பாவமான சூழ்நிலைகள் நிலைமைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யார்லா முன்னும் பின்னும் வலதும் வலதும் எங்களுக்கு நீ பாதுகாப்ப நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.